இந்த லிங்க் கிளிக் பண்ணா ஃப்ரீ லிப்ஸ்டிக் அப்படின்னு எனக்கே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் திருடலான்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து பேசுகிறோம், அதாவது வந்து இன்ஸ்டாகிராமுடைய ஹெல்ப் சென்டர்லேருந்து பேசுகிறோம். ரீசண்டாக உங்களுடைய பேஜில் வந்து நிறையா வந்து காப்பிரைட்ஸ் விழுகுது, ரிப்போர்ட்ஸ் வந்து விழுகுது. இன்னும் நான் அப்படி வந்து பண்ணலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவோம். ஈஸியாக 8000 கொடுத்து அவன் ஒரு வருஷத்தோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம், வெறும் 8000 ருபீஸில். ஸோ இப்போ டார்க் வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேர்ள்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகிருக்கு. இந்த 18+ பேஜஸில் வந்து போகும், TN மாடல்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு பேஜ் மாடல் பேஜில் போகும். இப்போ அதே பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபோட்டோவை அந்த பையன் பார்த்துருந்தானா, நீ இந்த மாதிரி பொண்ணு தானா அப்படின்னு கேட்டிருந்தா. இது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து பசங்களுக்கும் நடந்துகிட்ருக்கு. அது நார்மலாக அந்த லிங்க்கை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்டாக எப்படி வரும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கூட சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சுபாஷ் அவர்கள் இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் நிறைய விஷயம் ஆன்லைன் ஜாப்ஸ் அந்த ஸ்கேம் பற்றி எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த எபிசோடில் இந்த ஃபிஷிங் அப்படின்ற ஒரு டேர்ம் புதுசாக இருக்குல்ல, எனக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி பண்ணுவோம், புதுசாக தான் இருந்துச்சு, ஆனாலும் நான் கற்றுக்கிட்டேன் இந்த டேர்ம் என்னென்ன. ஸோ இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் நமக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு. ஸோ இந்த ஃபிஷிங் அப்படின்ற டேர்ம் வந்து எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக, சைபர் கிரைம் இந்த இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னென்னா, இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கோ அப்போ தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வர காலகட்டம், ஒரு கால் வரும், இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து ஸோ அண்ட் ஸோ பேசுகிறோம், உங்களோட கார்டு வந்து பிளாக் ஆகிருக்கு, உங்களோட பின் நம்பர்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஒன்றே அன்பிளாக் பண்ணுறோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. தாத்தா பாட்டிக்கும் ஒன்றுமே தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் அப்போ எதுவுமே தெரியாது, ஏன்னா இந்த அளவுக்கு அப்போ டெக்னாலஜி வளரலை. 10 இயர்ஸில் டப்புன்னு பூமாயி வளர்ந்தது தான் இந்த ஆண்ட்ராய்டு எல்லாமே. ஸோ அவங்களும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருந்துச்சுன்னு. இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பேக் வாட்ஸ்அப் வந்து பூம் ஆகிற டைமில் இந்த அன்னோன் PDFல இந்த லிங்க்லேருந்து அதுலேருந்து சோர்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபிஷிங், நம்மளோட டேட்டா தான் அந்த மாதிரி எடுத்தாங்க. ஃபிஷிங் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் அவர் நம்மளோட ஓன் டேட்டாவை நம்மகிட்டருந்தே அடிக்கிறது தான் ஃபிஷிங் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து அந்த டேர்மோட மீன் சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு, வாட்ஸ்அப் லிங்க்ஸ் இந்த PDF இதுலேருந்து நமக்கே தெரியாமல் நமக்கு எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யோசிப்போம் அன்னோன் சோர்ஸ்லேருந்து அதை வந்தாலும் யோசிப்போம், டவுன்லோட் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் இதையும் தாண்டி ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா, நமக்கே தெரியாத மாதிரி ஏதாவது இப்போ இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, ஆனாலும் டெக்னாலஜி வரல வர அந்த ஆக்கர்ஸும் சரி அந்த க்ரைம் பண்ணுறவங்களும் அவங்களோட நாலேஜும் இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்குது, எப்படிலாம் திருடலான்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான கான்செப்ட் தான். ஸோ முன்னாடி ஏன் ஃபிஷிங்னு பேர் வச்சாங்கன்னா, ஹூக் போட்டு ஃபிஷ் பிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஹூக் போட்டு பர்டிகுலர் டார்கெட் பர்சனை வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிறதா கான்செப்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயிலில் வந்து வந்துட்டு இருந்தது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காலில் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ காலில் இந்த சென்ஸ் ஆஃப் வந்துட்டு OTP கேட்கறது, பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கறது. ஸோ இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே வந்து இப்போ பேங்க்லேருந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பக்காவாக வந்து வந்துருச்சு. ஸோ அதை தாண்டி ஃபிஷிங் வந்து இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் வந்து சோஷியல் மீடியாவில் தான் வந்து வந்திருக்கு. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து பேசுகிறோம், அதாவது வந்து இன்ஸ்டாகிராமுடைய ஹெல்ப் சென்டர்லேருந்து பேசுகிறோம். ரீசண்டாக உங்களுடைய பேஜில் வந்து நிறையா வந்து காப்பிரைட்ஸ் விழுகுது, ரிப்போர்ட்ஸ் வந்து விழுகுது. அவன் போஸ்ட்டே போட்டிருக்க மாட்டான், அப்படியே போடலைனாலுமே இந்த ரீல்ஸ்லாம் நிறையா பண்ணி ரீச்சில் இருப்பாங்க. ஸோ அதாவது இந்த 100K 200K இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீல்ஸ்லாம் போடுறீங்க, நிறையா காப்பிரைட் விழுகுது, ரெண்டாவது வந்து நிறைய பேர் உங்களை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து இன்னும் நான் அப்படி வந்து பண்ணலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அது என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களோட யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். எதுக்கு அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு லாகின்னு இருக்கும். ஓகே, இவங்க அந்த லிங்க்கில் போய் லாகின் பண்ண சொல்கிறாங்க போல் இன்ஸ்டாகிராமு அப்படின்னு. ஏன்னா அந்த யூஐ டிசைன் பண்ணாமல் பக்காவாக பண்ணியிருப்பான். யூசர் நேமு பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், லாகின் ஆகாது. ஆனால் அவனோட பேக்கெண்டில் அந்த அப்படியே போய் அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். இதுவே நீங்கள் வந்து 2FA போட்டிருக்கீங்க, அதாவது 2-ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா, அவன் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணானா இங்கே OTP கேட்கும், அப்போ மறுபடியும் வந்து OTP கேட்பான், அப்போவே உஷாராயிருவீங்க. இதுவே அவன் வந்து 2FA போடலை அப்படின்னா அக்கௌண்ட்டு மொத்தமாக முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வருது இல்லையா இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய ஃபாலோவர்ஸ் செக் பண்ணி பாருங்கன்னா கண்டிப்பாக 3000, 4000, 5000 தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் நார்மல் பேஜ் அப்படின்னாலே ஏதோ 100K அப்படின்னா கூட ஓகேன்னு சொல்லலாம், அவன் ஒரு 3000, 4000 தான். இன்னும் ஒரு சில அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400, 500 இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேம் ஆகிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட் எடுத்துப்பாங்க, அந்த அக்கௌண்ட் எடுத்துகிட்டு எல்லா போஸ்ட்டு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுவாங்க. டெலிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் லோகோ வச்சு டிஸ்கிரிப்ஷனும் இன்ஸ்டாகிராம் ஒரு மாதிரியே கொடுத்து
அவன் ஒரு ஃபிஷிங் லிங்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக வந்து தூக்கி தூக்கி என்ன பண்ணுவான்னா வெளியில் வந்து சேல் பண்ணுவான். இவ்வளோ அக்கௌண்ட் வந்து இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிடுவான். இப்போ 100K அக்கௌண்ட் வருது அப்படின்னா 8000 ருபீஸ் தான். ஈஸியாக 8000 ரூபா கொடுத்து அவன் ஒரு வருஷத்தோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம் வெறும் 8000 ருபீஸில். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து மோஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் வருது. நம்ம இந்த சீக்ரெட் ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசியிருப்போம் டார்க் வெப் ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ டார்க் வெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேர்ள்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பிக்சர் வந்து எங்கே போகுது அப்படின்னா இந்த 18+ பேஜஸில் வந்து போகும். டிஎன் மாடல்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு பேஜ் மாடல் பேஜில் போகும். உடனே எல்லாம் என்ன நினச்சிப்பாங்க, ஓகே அந்த பொண்ணு வந்து மாடல் போல் அப்படின்னு. உடனே அந்த பிக்சர் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அன்வான்ட் தேவையில்லாத ஒரு தொழில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த அந்த பேஜுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுல போய் போட்டு விட்டுட்டு கீழே அவங்க பிஸ்னஸ் பண்ணுற நம்பரை வந்து போட்டுருவாங்க. அப்போல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே இந்த பொண்ணோட நம்பர் தான் வந்து இதுன்னு சொல்லிட்டு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மிஸ்யூஸ் எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா ஃபிஷிங்கில் தான் வந்து மோஸ்ட்டாக நடக்குது. ஸோ ஃபிஷிங் வந்து சாதாரணமாக நினச்சிடலாம், ஹூக் பண்ணி இன்ஃபர்மேஷன் தான் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. அது இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது கூட நீங்கள் விட்டுறலாம், ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த ஃபிஷிங்குடைய வந்து ஒரு பெரிய இம்பேக்டே இருக்குது. ஃபிஷிங் வந்து ஒரு சாதாரண ஒரு குட்டி அட்டாக் தான், பெரிய ஸ்கிரிப்டிங் நாலேஜோ பெரிய ஒரு எப்படி சொல்றது பிக் அட்டாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. நம்மள அவங்க ஹார்ம் பண்றாங்கன்றது நமக்கே தெரியாது. தெரியாத மாதிரி நமக்கு ஏதோ நடக்குது பின்னாடி, பேக்ல ஏதோ நடக்குது, நம்ம கிராஜுவலா நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பொண்ணு கேர்ளாக இருந்தாலும் அவங்களோட ஃபோட்டோ அங்கே மிஸ்யூஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டேட்டாஸ் வச்சு நமக்கே தெரியாமல் ஒரு பிரச்சனை நமக்கு பின்னாடி இது கண்டிப்பாக வரும் தானே. ஒரு வந்துருக்கு ஒரு பொண்ணுக்கு சென்னையில், எந்த பேரோ இது சொல்லலை, சென்னை மட்டும்தான். ஸோ அந்த நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கில் போச்சு, இன்ஸ்டாவில் போச்சு, ட்விட்டரில் போச்சு, டெலகிராமில் போச்சு, அப்புறம் டார்க் வெப்பில் எங்களால் ஓசன் பண்ண முடியல, டூல்ஸ் மோஸ்ட்டாக கிடைக்கல. ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 18+ பேஜ் தான். அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி அதில் போட்டு மொத்தமாக அந்த பொண்ணோட லைஃபே வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அவனுடைய யாரோ ஒரு ரிலேட்டிவ் பையன் அந்த பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ அவன் அதில் பேஜில் இந்த ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லும் போது தான் அந்த பொண்ணுக்கே வந்து தெரியும். நம்மளா யாராவது சொல்லி தான் தெரியணும், அப்படி தெரியலன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, நமக்கே தெரியாமல். மோஸ்ட்டாக அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் அப்போ பப்ளிக்கில் தான் இருக்கும். நம்ம யாரும் யாரும் ஃபாலோ பண்ண போறது இல்லை. மோஸ்ட்டா 90-70-80% யாரும் அதை ஃபாலோ பண்ண போதும். 20% வச்சு தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 20% யாரும் பார்த்து சொன்னாதான் உண்டு, இல்லை அந்த 80% நம்ம கிராஜுவலாக நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு லேட்டராக ரொம்ப 10 இயர்ஸ் கழிச்சு கூட தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. மிஸ்யூஸ் தான் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இது வந்து அந்த அந்த டேட்டாவுடைய வந்து மிஸ்லீட் வந்து எப்படி போகும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு. இப்போ அதே பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபோட்டோ அந்த பையன் பார்த்துருந்தானா, நீ இந்த மாதிரி பொண்ணு தானா அப்படின்னு கேட்டிருந்தா. இது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து பசங்களுக்கும் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து வெளியில் தெரியறதில்லை அப்படிங்கிறத கான்செப்ட். இப்போது அந்த ஃபிஷிங் லிங்க்கை பற்றி பேசும்போது அது நார்மலாக அந்த லிங்க்கை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்டாக எப்படி வரும் அப்படின்னா ngrock.io அப்படின்னு சொல்லி வரும், இல்லை அப்படின்னா செர்வியோ அப்படின்னு சொல்லிட்டு வரும், இல்லை அப்படின்னா அந்த யூஆர்எல்லே வந்து பார்த்தீங்கன்னா கசமுசான் இருக்கும். ஒரு ஜென்யூன் யூஆர்எல் அப்படின்னா www.facebook.com இல்லை .in. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஓகே இது வந்து ஜென்யூன் அப்படின்னு. இதுவே நீங்கள் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஃபேஸு ஹைஃபன் கொடுத்துட்டு, புக்கு கொடுத்துட்டு, .com கொடுத்துட்டு, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு லாகின் கொடுத்து உங்களுக்கு போய் லாகின் பண்ண சொன்னால் போவீங்களா? அந்த யூஆர்எல் பார்த்தாலே கசமுசான் இருக்கும். ஸோ அதிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகே இது சம்திங் இது வந்து சஸ்பீஷியஸ் அப்படின்னு. அதே மாதிரி அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணும்போது HTTP-ல தான் இருக்கும். HTTP பெரிய வித்தியாசம் இல்லை, அந்த கம்யூனிகேஷன் என்கிரிப்டடாக போகிறது அப்படிங்கிறது தான். அதை மோஸ்ட் ஆஃப் த அட்டாக்கர் அதாவது அந்த ஸ்கேம் பண்ணுறது மோஸ்ட்டாக நார்த் இண்டியன்ஸ் தான், அதை அவங்க வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு SSL-லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் அந்த யூஆர்எல் எடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த wearghost.com இந்த வைரஸ் டோட்டலில் போட்டு அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை வந்து DNS செக்கரில் போட்டு இது வந்து ஜென்யூனாக இருக்கா, இது இப்போ கிரியேட் பண்ணாங்களா, இல்லை வேறு எப்போ அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த கிரியேட்டர் டேட்டு அதில் காண்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை வச்சு செக் பண்ணி நீங்கள் இது ஜென்யூன் அப்படின்னு சொல்லி உங்கள் டீட்டெயில் எல்லாமே நீங்கள். ஆனால் மோஸ்ட்டாக இவ்வளோ பெரிய ப்ராசஸ் யாரும் போகிறதுக்கு தெரியாது. ஸோ பெட்டர் இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதே நல்லது. ஏன்னா வந்து இப்போ கூட நமக்கு ஈஸியாக நமக்கு மெசேஜ்லாம் வரும், உங்களுக்கு இவ்வளோ லாட்ரி ப்ரைஸ் விழுந்துருக்கு, இவ்வளோ பம்பர் ப்ரைஸ், நான் என்னைக்கிடா லாட்ரி விளையாண்டேன், நான் என்னக்கிட பம்பர் நான் என்ன பண்ண, அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அது தெரியும், இப்போ சில பேருக்கு அது தெரியாது. அதுவும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறது
பேராசன் கூட வச்சுக்கலாமே, நமக்கு லாட்ரியா அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர், ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் வந்து யாருக்குமே பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும், உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டால். ஸோ எங்களை மாதிரி பப்ளிக் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப அப்படின்னு இல்லை, எக்ஸ்பர்ட்டால் தான் பண்ண முடியுங்கிறது கான்செப்ட் கிடையாது. அது ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கீங்க, அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்கல்ல. ஸோ சப்போஸ் அதை வாங்கினாலுமே அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நீங்கள் வந்து ஓவர் பப்ளிக்காக நீங்கள் வந்து ஓவர் பப்ளிக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மொபைல் வாங்கிட்டோமே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி பிரச்சனை தான். கொஞ்சம் நமக்கு டெக்னாலஜி நாலேஜ் இருந்தால் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போலாம் சொன்னோம்னா கார் வாங்கினோடனே நம்ம ஓட்டி பழகிட்டு தானே மெயின் ரோட்டுக்கு போவோம், அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட், ஐ மீன் ஸ்கேம்ஸ் நடக்காது அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ கேர்ள்ஸ் கூட சின்ன சின்ன விஷயம்லாம் என்ன சொல்கிறது, ஒரு லிப்ஸ்டிக் கூட எடுத்துக்கோங்களேன், இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஃப்ரீ லிப்ஸ்டிக் அப்படின்னு எனக்கே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு 300-400 கொடுத்தா எனக்கே கிடைக்கும் அப்படின்னு நான் விட்டுருவேன். அவங்க எனக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்போ சம்திங் அவங்களுக்கு 10 பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க ஒரு லிப்ஸ்டிக் கூட. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா வந்து மோஸ்ட்டாக அது வந்து ஸ்கேமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பர்சனுக்கு ஷேர் பண்ணுவீங்களா, ஒவ்வொரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் அவன் பேக் எண்டில் கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து மோஸ்ட்டாக எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜி நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வேணால் உள்ள போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வேணால் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணலாம், கரெக்ட். ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த ஃபிஷிங் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபிஷிங்கிறது இந்த சீக்ரெட் ஷோ மூலமாக. மிஸ்டர் சுபாஷ் அவர்கள் இந்த ஃபிஷிங்கிறதை ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் சொல்லணும் என்னென்னா, நமக்கு ஒரு சின்ன லிப்ஸ்டிக்கே எல்லாருமே இந்த மாதிரி லிங்க் ஷேர் பண்ணுறோம், ஒரு பம்பர் ப்ரைஸ்னால் உடனே உள்ளே என்னன்னு தொட்டு போய் பார்க்குறோம், அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா நமக்கு என்ன வந்து சேருமோ அது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். இந்த மாதிரி அன்னோன் சோர்ஸ்லேருந்து தயவு செஞ்சு போய் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க, டச் கூட பண்ணிடாதீங்க, பெட்டர் டெலீட் த மெசேஜ். தேங்க்யூ, தேங்க்யூ சுபாஷ், தேங்க்யூ.